ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, சில்வெஸ்டர் ஸ்டாலோன் வந்து 1970s அமெரிக்காவில் இருந்தார். அவர் எப்பயாவது ஒரு ஆக்டராக மாறிடணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அவர் என்னதான் ட்ரை பண்ணாலும் அவர் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. அவர்கிட்ட சுத்தமாக காசே இல்லாமல் இருந்தார். இதனால் அவரால் எந்த பில்லையும் கட்ட முடியல. இந்த காரணத்தினாலே அவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் நிறைய சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். அவரோட லைஃப்பில் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவர் ஒரு தடவை கூட ஒரு நார்மலான ஜாபுக்கு போகணும்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அவர் ஒரு நார்மலான சம்பளத்துக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா ஆக்டரா மாறணும்ன்ற அவரோட கனவை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுவாருன்னு அவருக்கு தெரியும். அவர் ஒரு நார்மலான ஜாபுக்கு போயிட்டா அவர் எல்லாரும் மாறியும் ஒரு ஆர்டினரியான பர்சனா மாறிடுவாரு. அந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் பர்சனா மாறுற ஐடியா வந்து அவருக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லார் மாதிரியும் சம்பளத்துக்கு வேலை செய்யற அடிமையா இருக்கிறத விட நான் தெருவிலே வாழ்ந்துட்டு போயிருவேன்னு அவர் நினைப்பாரு. ஒரு தடவை அவரு லாஸ் ஏஞ்சலஸ் போக நினைச்சாரு. ஏன்னா அங்கதான் பெரிய பெரிய ஹாலிவுட் ஸ்டுடியோஸ்லாம் இருந்தது. இதனால அவரும் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டாக் பட்கஸும் ஒரு ட்ரெயின் பிடிச்சு லாஸ் ஏஞ்சலஸ்க்கு வந்தாங்க. லாஸ் ஏஞ்சலஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் டெய்லி ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்ண எல்லா ஸ்டுடியோஸ்க்கும் நடந்தே போவாரு. இங்க வந்ததுக்கு அப்புறமாவும் அவரோட லைஃப்ல பெரிய சேஞ்ச் எதுவும் வரல. அவரு ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது எல்லா ஸ்டுடியோஸும் அவரை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவரோட லெஃப்ட் சைட் சின் வந்து பேரலைஸ்டா இருந்ததுனால அவரால் சரியா பேச முடியாது. இதுவும் அவர் ஆக்டரா மாறுறதுக்கு ஒரு தடையாவே இருந்தது. கையில இருக்க கொஞ்சம் பணமும் செலவாயிட்டே இருந்தது. இதனால அவர் மதியானம் சாப்பிடாம லைப்ரரிக்கு போய் உட்கார்ந்து புக் படிக்க ஆரம்பிச்சிருவாரு. அவர் நிறைய புக்ஸ் படிக்க படிக்க பேப்பர் எடுத்து அவரோட மூவிஸ்க்கு கதை எழுத ஆரம்பிப்பாரு. இந்த மாதிரியே அவர் நிறைய கதை எழுதியிருக்காரு. இந்த கதையெல்லாம் அவர் ஸ்டுடியோஸ்ல எடுத்துட்டு போய் காட்டுவாரு. ஆனா திரும்பவும் அவரோட கதைங்களை அவங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவரோட டாகுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது கூட அவருக்கு காசு இல்லாததுனால ஒரு லிக்கர் ஷாப்ல யாருனே தெரியாத ஆள் கிட்ட $25 அவரோட டாகை வித்துட்டாரு. அந்த மொமெண்ட்ல அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவர் அவ்வளவு வருத்தப்பட்டதுனால அந்த $25 அதே லிக்கர் ஷாப்ல அவர் செலவு பண்ணிட்டாரு. அவர் அங்க இருக்கும்போது டிவியில ஒரு பாக்ஸிங் மேட்ச பார்த்தாரு. அந்த மேட்ச் வந்து முகமது அலிக்கும் சக் வெப்னருக்கும் இடையில நடந்துட்டு இருந்தது. சக் வெப்னரை முகமது அலி ஈஸியா டிஃபீட் பண்ணிடுவாருன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா முகமது அலி அவரை எத்தனை வாட்டி அடிச்சாலும் திரும்ப திரும்ப எழுந்திரிச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாரு. ஒரு தடவை அவர் முகமது அலியே அடிச்சு கீழே தள்ளிட்டாரு. அவர் அந்த மேட்ச்ல ஜெயிக்கலனாலும் முகமது அலி கூட 15 ரவுண்டையும் கம்ப்ளீட்டா முடிச்சாரு. இவ்வளவு பெரிய பாக்ஸர் கிட்ட நாக் அவுட் ஆகாம நின்னு சண்டை போட்ட விஷயம் வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சது. இதை பார்த்துட்டு சில்வெஸ்டர் ஸ்டாலோன் வந்து அவரோட சின்ன அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஒரு சூப்பரான கதையை எழுத ஆரம்பிக்கிறாரு. அவர் அந்த கதையை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா வழக்கம் போல எல்லா ஸ்டுடியோவுக்கும் அவர் கதையை காமிச்சாரு. ஆனா வழக்கம் போல இந்த வாட்டியும் அவரோட கதையை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவரு திரும்ப ஒரு ஆக்டிங் ஆடிஷனுக்கு போயிருந்தாரு. அந்த ஆடிஷன்ல ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறமா வெளியே வரும்போது திடீர்னு அவருக்கு அவரோட கதையோட ஞாபகம் வருது. சரி, இவங்க கிட்ட நம்மளோட கதையை காட்டலான்னு அவரோட பேக்ல இருந்து அவரோட ஸ்கிரிப்ட் எடுத்து அவங்க கிட்ட காமிச்சாரு. அவங்க அந்த ஸ்கிரிப்டை வாங்கிட்டு படிச்சு பாக்குறோன்னு சொன்னாங்க. 2 நாளுக்கு அப்புறமா அவருக்கு அந்த ஸ்டுடியோ கிட்ட இருந்து கால் வந்தது. அவங்க அவரோட ஸ்கிரிப்ட்ல படம் பண்ணணும் முடிவு எடுத்தாங்க. அவரோட ஸ்கிரிப்டுக்கு அவங்க $3,00,000 தரன்னு சொன்னாங்க. அவங்க இவ்வளவு பணம் தரன்னு சொன்னா கூட அவரு அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணாரு. ஏன்னா அவங்க அந்த ஸ்கிரிப்டை மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. அவரை நடிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பல மணி நேரம் பேசினதுக்கு அப்புறமா கடைசியா சில்வெஸ்டர் ஸ்டாலோன அந்த படத்தோட ஹீரோவா நடிக்க வைக்க அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அவர் ஹீரோவா நடிச்சாருன்னா அவருக்கு வெறும் $35,000 தான் அந்த ஸ்கிரிப்டுக்கு தரேன்னு சொன்னாங்க. அவங்க இவ்வளவு கம்மியா அமௌண்ட் பே பண்ணாலும் ஹீரோவா நடிக்கிற சான்ஸ் கிடைக்குதுன்னு அவர் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அவர் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாருன்னு அவருக்கு தெரியும். ஆனா அவர் அந்த படத்துல இல்லாம அந்த படம் சக்சஸ்ஃபுல்லா மாறுச்சுன்னா அவரோட லைஃப் ஃபுல்லா அந்த விஷயத்தை நினைச்சு வருத்தப்பட்டிருப்பாரு. ஸ்டுடியோ கூட இந்த டீல பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் பண்ண முத காரியம் வந்து அந்த லிக்கர் ஷாப்புக்கு போயிட்டு 2 நாள் வெயிட் பண்ணது. 2 நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட டாகோட அந்த ஆள் திரும்ப வந்தான். அவரு என்கிட்ட இப்ப பணம் இருக்கு, என்னோட டாகை திரும்பி கொடுத்துருங்கன்னு கேட்டாரு. ஆனா அந்த ஆள் அவர் சொல்றதை கேட்க ரெடியாவே இல்லை. அதனால அவரு 2000
$1,000 கொடுத்து அவரோட படத்திலையும் ஒரு சின்ன ரோலை கொடுத்து அவரோட டாகை திரும்ப வாங்கிக்கிட்டாரு. இதுக்கப்புறமா அவர் ஸ்டூடியோக்கு போய் அந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சாரு. படத்தோட பட்ஜெட்டை சேவ் பண்றதுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரையும் படத்துல சின்ன சின்ன ரோலுக்கு சேர்த்துக்கிட்டாரு. டைமை அதிகமாக வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு படத்துல இருக்க நிறைய சீன்ஸை ஒரே ஷாட்ல எடுத்தாரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியா அவர் படத்தை எடுத்து முடிச்சாரு. படத்தை பப்ளிக்கு லான்ச் பண்றதுக்கு முன்னாடி ஹாலிவுட்ல எல்லா டைரக்டர்ஸும் ஒரு ப்ரீ ஷோ பார்த்தாங்க. அப்ப அவரோட அம்மாவும் அவரு கூட இருந்தாங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்க 1000 பேர் வந்து அன்னைக்கு அவரோட படத்தை பார்த்தாங்க. படம் தியேட்டர்ல ரன் ஆகிட்டு இருக்கும் போது சில்வெஸ்டர் ஸ்டாலோன் கொஞ்சம் நர்வஸா இருந்தாரு. ஏன்னா படத்துல சின்ன சின்ன காமெடி வரும்போது சிரிக்க வேண்டிய இடத்துல யாருமே சிரிக்கல. ஃபைட் சீன்ஸ் வரும்போதும் யாருமே எந்த சத்தமும் போடல. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே தியேட்டரை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சாங்க. கடைசியா அவரும் அவங்க அம்மா மட்டும்தான் தியேட்டர்ல இருந்தாங்க. எல்லாரும் வெளியே எழுந்து போனதை பார்த்து அவரோட அம்மா வந்து, வா திரும்ப வீட்டுக்கு போயிடலாம், வருத்தப்படாத, நீ ஒரு வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு அவருக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சாங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரும் அவரோட அம்மாவும் படி இறங்கி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. படி இறங்கி அவங்க கீழே வரும்போது அவரோட படத்தை பார்த்த எல்லாருமே கீழே நின்று அவருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அவரை பார்த்த உடனே ரொம்ப சத்தமா கிளாப் பண்ணி அவரை அப்ரிசியேட் பண்ணாங்க. சில்வெஸ்டர் ஸ்டாலோன் இத பார்த்துட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மொமெண்ட் தான் அவரோட லைஃபே மாத்திடுச்சு. அவரோட மூவி ராக்கி வந்து 9 ஆஸ்கர் நாமினேஷன்ஸும் 3 ஆஸ்கர் அவார்ட்ஸும் வாங்குச்சு. அந்த 3 ஆஸ்கர் அவார்ட்ஸ்ல பெஸ்ட் பிக்சர் அவார்டும் வாங்குச்சு. ஒரு கம்மியான பட்ஜெட்ல அவர் எடுத்த படம் வந்து வேர்ல்டு வைட் ஹிட் ஆகி $200 million சம்பாதிச்சு கொடுத்தது. இப்படிதான் சில்வெஸ்டர் ஸ்டாலோன் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஆக்டரா மாறி ஃபேமஸ் ஆனாரு. ஸோ நீங்களும் உங்களோட லைஃப்ல எவ்வளவு கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணாலும் கிவ் அப் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க கிவ் அப் பண்ணாத வரைக்கும் நீங்க தோக்கவே மாட்டீங்க.